இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜராணி எபிசோடில் வந்துட்டு ஆதியுடைய கல்யாணத்தை பற்றி வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம சந்தியா வந்துட்டு இதில் டிஸ்கஸ் பண்ண ஒன்றுமே இல்லைத்த, இவங்க ரெண்டு பேர் பண்ண தப்புக்காக அந்த வயிற்றில் வளர்ந்த குழந்தைய வந்துட்டு ஏன் தண்டிக்கணும், அது வந்து அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் ஏன் கஷ்டப்படணும், ஒருத்தர் உறவில் மட்டும் ஏன் வாழணும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. பயங்கரமாக மூச்சை பிடிச்சி ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. சரவணனும் அதே மாதிரி சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிவகாமி அம்மாவோட மாமியார் வந்துட்டு பயங்கரமாக தாட்டு பூட்டுன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டில் பெரியவங்களுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லை, அவ பாட்டுக்கு அமைதியாக இருக்கா, நண்டு சிண்டு எல்லாம் வாயை திறந்து இவ்வளோ கிளியோ வாய் கிளியோ பேசிகிட்டு இருக்கு. இந்த கல்யாணம்லாம் ஒன்றும் நடக்காது, இதெல்லாம் நடந்துச்சுனாக்கா வேறு மதத்துக்காரங்கெல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு உள் வீட்டுக்குள்ளே வந்தாங்கனாக்கா என்ன என்னையெல்லாம் ஊருக்குள்ளே எவன் மதிப்பான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தாம் தும்னு குதிச்சுட்டு அந்த பாட்டியும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. நான் ஊருக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவகாமி அம்மா வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அத்தை மட்டும் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த வந்து கல்யாணம் நடக்கும், அப்படி வந்து உன்னால் இந்த சவாலை ஏற்றுக்க முடியலன்னா நீ உன்னோட ஐபிஎஸ் கனவையே விட்டுரு அப்படின்னு சொல்லி எதையும் எதையும் இங்கே முடிச்சு போடுறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நம்ம சிவகாமி அம்மா. அது சரவணனும் கேட்குறாரு, ஏம்மா இது ஆதியோட பிரச்சனை, எதுக்கும் சந்தியாவோட இழுத்து கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனாலும் அதுக்கும் வந்து பதில் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்துட்டு அவள் தானே போராடுறா, அப்போ அவளே இதுக்கும் போராடட்டும் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் சிவகாமி அம்மா ஒழட்டி விட்டுட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் நம்ம சந்தியாவும் சரவணனும் வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள வந்து ஒத்துக்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வராங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சுது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.